அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? வெளியில் செல்லாமல் பத்திரமாக இருக்க வேண்டும் குழந்தைகளே. தந்தையின் தாய் தந்தை சொல் கேட்டு அனைவரும் நலமாக வாழ வேண்டும். நாம் இப்பொழுது 1ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகின்றோம். பார்க்கலாமா? சரி. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 247. சரியாக சொன்னீர்கள். இதில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1 மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக உள்ளன. சரிங்களா? அடுத்ததா உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம்? 12. எத்தனை இருக்கு? 12. என்னென்னு சொல்லட்டுங்களா? அவ்வளோதான். இப்போ 12 எழுத்துக்கள் இருக்கின்றது. இதை வேறு ஒரு முறையை கூட சொல்லலாம். ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஓ ஔ. சொல்லுங்க பார்க்கலாம். அ இ ஊ ஏ ஐ ஓ ஓ ஔ. சரிங்களா? இதில் உயிரெழுத்துக்களில் பயன்படக்கூடிய வார்த்தைகளை பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது அம்மா. அம்மா சொல்லி பாருங்க. அம்மா. இதில் முதல் எழுத்து என்னவாக இருக்கின்றது? ஆ. அடுத்ததாக பாருங்க, ஆடு. சொல்லுங்க, ஆடு. அடுத்ததாக பாருங்க, இறகு. திரும்ப சொல்லுங்க, இறகு. அடுத்ததா ஈச்ச மரம். சொல்லுங்க பார்க்கும், ஈச்ச மரம். அடுத்ததா பாருங்க, உரல். சொல்லுங்க சொல்லுங்க, உரல். அடுத்தது சொல்லுங்க, ஊதாப்பூ. சொல்லுங்க பார்க்கும், ஊதாப்பூ. சரியா சொல்றீங்க. அடுத்தது பாருங்க, எருமை. இது என்னது? எருமை. அடுத்ததா சொல்லுங்க பார்க்கும், இது என்ன? ஏர். இது என்னது? ஏர். அடுத்தது என்னன்னு சொல்லுங்க? 5. திரும்ப சொல்லுங்க, 5. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, ஒட்டகம். இது பாலைவனத்தில் இருக்கக்கூடியதா? இது எப்படி சொல்லுவாங்க? ஒட்டகம். சொல்லுங்க பார்க்கும், ஒட்டகம். சரியா சொல்கிறீங்க. அடுத்ததா ஓடம். சொல்லுங்க, ஓடம். அடுத்தது சொல்லுங்க, ஔவை. இந்த பாட்டி யாரு? ஔவை. ஔவை பிராட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் இவங்க. அப்போ இப்போது சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தையிலையும் முதல் எழுத்து என்னவாக இருக்கின்றது? உயிர் எழுத்துக்களாக இருக்கின்றது. நம்ம முதல்ல சொன்னால அ இ ஊ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களையும் முதல்ல வச்சுட்டு இருக்குங்களா? இதுதான் நாம் பார்க்கின்ற இந்த உயிர் எழுத்துக்கள். அடுத்துதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1 இருக்குன்னு சொன்னோமா? அதற்கு எப்படிலாம் பேர் சொல்லுவாங்க? அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே எகுவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா?
எகு அதுக்கு நடுவில் அக்கு இருக்குங்களா, இதை தான் நாம் சொல்கிறோம் ஆயுத எழுத்துன்னு. இப்போ புரியுதுங்களா குழந்தைகளே? இப்போ உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 12. என்னென்ன? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.